வணக்கம். முக்கிய செய்திகள். நிவர் புயல் எதிரொலி. புதுச்சேரி துறைமுகத்தில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். வாடரப்பேட்டை ரயில்வே குடியிருப்பு பகுதியில் பதுங்கி இருந்த மர்ம நபர்கள் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைப்பு. மாநில பாதுகாப்பை பலப்படுத்த தீவிரவாத ஒத்திகை நிகழ்ச்சி. சட்டசபை வளாகம், தலைமை செயலகம் உள்ளிட்ட பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தும் பணி. சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாகும் காங்கிரஸ், தொகுதி வாரியாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை. இனி விரிவான செய்திகள். நிவர் புயல் எதிரொலியாக புதுச்சேரி துறைமுகத்தில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள நிவர் புயல் நவம்பர் 25ஆம் தேதி கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் புயல் காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புயல் காரணமாக புதுச்சேரியில் கடல் சீற்றமாக காணப்பட்டது. மேலும் புதுச்சேரி துறைமுகத்தில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புயல் எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லாததால் அவர்களின் படகுகள் தேங்காய் திட்டு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வாடரப்பேட்டை ரயில்வே குடியிருப்பு பகுதியில் பதுங்கியிருந்த கொள்ளையர்களை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்த வீச்சரிவால் உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வாணரப்பேட்டை பழைய ரயில்வே குடியிருப்பு அருகே உள்ள இருண்ட பகுதியில் புதுச்சேரி வாணரப்பேட்டை முத்து மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த தீனா என்கின்ற தீனதயாளன், முத்தியால்பேட்டை மில் வீதியைச் சேர்ந்த அருண்குமார், வாணரப்பேட்டை பிரான்ஸ்வா தோப்பைச் சேர்ந்த ஜான் போஸ்கோ, துப்பராயப்பேட் அந்தோனியர் கோவில் வீதியைச் சேர்ந்த ஜான்சன், ஜெயராம் செட்டியார் தோட்டத்தைச் சேர்ந்த ராஜு என்கின்ற புரோனோ ராஜி மற்றும் வாணரப்பேட்டை ராசு உடையார் தோட்டத்தைச் சேர்ந்த சைமன் பால்ராஜ் ஆகியோர் ஒன்றாக சேர்ந்து வீச்சரிவாள்களுடன் கோலாஸ் நகரில் வசிக்கும் வசதி படைத்த நபர்களிடம் கூட்டுக் கொள்ளை செய்ய திட்டம் தீட்டுவதாக ஒதியஞ்சாலை காவல் ஆய்வாளர் வெற்றிவேலுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இத்தகவலின் பேரில் ஒதியஞ்சாலை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பிரபு தலைமையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு பதுங்கியிருந்த நபர்களை கைது செய்து அவர்கள் வைத்திருந்த மூன்று வீச்சரிவாள்களை கைப்பற்றினார்கள். அதன்பின் அவர்களிடம் ஒப்புதல் வாக்குமூலம் பெற்று நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். புதுச்சேரி சட்டசபை வளாகம், தலைமை செயலகம் உள்ளிட்ட இடங்களில் நடைபெறவுள்ள தீவிரவாத ஒத்திகை நிகழ்ச்சிக்காக கண்காணிப்பு கேமரா பொருத்தும் பணி நடைபெற்றது. நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்த மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் நாடு முழுவதும் நிலவி வரும் தீவிரவாத அச்சுறுத்தல் காரணமாக பல்வேறு மாநிலங்களில் தேசிய பாதுகாப்பு படையினர் சார்பில் பாதுகாப்பை பலப்படுத்த தீவிரவாத அச்சுறுத்தல் ஒத்திகை நடத்தப்பட்டு வருகின்றது. இதையொட்டி புதுச்சேரியில் கடந்த ஒரு வார காலமாக இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை காவல்துறையினர் செய்து வருகின்றனர். இந்நிலையில் நவம்பர் 23ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 24ஆம் தேதி வரை தீவிரவாத ஒத்திகை நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டசபை வளாகம், தலைமை செயலகம் உள்ளிட்ட இடங்களில் நடத்தப்பட்டுள்ளது. முன்னதாக இதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சட்டசபை வளாகம், தலைமை செயலகம் உள்ளிட்ட பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்றது. இதையொட்டி தீவிரவாத அச்சுறுத்தல் காரணமாக மாநிலங்களில் பாதுகாப்பை பலப்படுத்த புதுச்சேரி சட்டசபை வளாகம், தலைமை செயலகம் உள்ளிட்ட இடங்களில் தீவிரவாத ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சி ஆயத்தமாகும் நிலையில் தொகுதி வாரியாக காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சி ஆயத்தமாகி வருகின்றது. இதற்காக தொகுதி வாரியாக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்று வந்தது. அதன்படி புதுவை வைஷியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் நெட்டப்பாக்கம், பாகூர், ஏம்பலம் ஆகிய தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் புதுவை மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். முதலமைச்சர் நாராயணசாமி, அமைச்சர் கந்தசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தொகுதி வாரியாக வேட்பாளர்கள் தேர்வு செய்தல், தேர்தல் பணியாற்றுவது, வேட்பாளர்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வது உள்ளிட்டவைகள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு கருத்துக்கள் கேட்கப்பட்டன. கூட்டத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது அவர், புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் பேசினார். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரத்தை காண்போம். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரம். புதுச்சேரியில் நவம்பர் 23ஆம் தேதி நிலவரப்படி கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் குறித்து விரிவாக காணலாம். இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 27. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 36,718.
இன்று உயிரிழந்தோர் எண்ணிக்கை யாரும் இல்லை. மொத்த உயிரிழந்தோர் எண்ணிக்கை 609. இன்று புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 25. காரைக்கால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 1. ஏனாம் பாதிப்பு இல்லை. மாகே பாதிக்கப்பட்ட நபர் 1. இன்று குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 57. மொத்தம் குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 35582. மொத்தம் சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 527. இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 2305. மொத்தம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 384417. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று புயல் சின்னமாக மாறியுள்ளதால் புதுச்சேரி கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கின்றது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அடுத்த 24 மணி நேரத்தில் புயலாகவும் வலுப்பெற இருக்கின்றது. இந்த புயலுக்கு நிவர் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக நிவர் புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து 25 பிற்பகலில் காரைக்கால் மற்றும் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று புயல் சின்னமாக மாறியுள்ளதால் புதுச்சேரி கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. புயல் எச்சரிக்கை காரணமாக தேங்காய்திட்டு துறைமுக முகத்வாரத்தில் படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. புயல் எச்சரிக்கை காரணமாக தேங்காய்திட்டு துறைமுக முகத்வாரத்தில் படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தமிழகம் புதுச்சேரியில் பருவமழை தொடங்கியதில் இருந்து பரவலாக நல்ல மழை பெய்து வந்தது. இந்நிலையில் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று புதுச்சேரி நோக்கி புயல் சின்னமாக உருவெடுத்துள்ளது. இதன் காரணமாக கடலோர பகுதிகளில் மணிக்கு 110 கிலோமீட்டர் வரையிலான வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்றும், அதேபோல் தென்மேற்கு மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் 24 மற்றும் 25 தேதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 75 கிலோமீட்டர் வரையிலான வேகத்திலும் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மீனவர்கள் கடல் பகுதிக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அரசு அறிவித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக புதுச்சேரி தேங்காய்திட்டு துறைமுகத்தில் படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி நவம்பர் 24 தேதி பேரணியாக சென்று தட்டாஞ்சாவடி தொழில்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சுவாமிநாதன் கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் கூறுகையில், நவம்பர் 24 தேதி செவ்வாயன்று லெனின் சாலையும் காமராஜர் சாலையும் சந்திக்கும் இடத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு தட்டாஞ்சாவடி தொழில்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். அதாவது புதுச்சேரியில் நடக்கின்ற இந்த சம்பளம் சம்பந்தமான அத்தனை போராட்டத்துக்கும் ஆதரவு தெரிவித்து நாளைய தினம் உடனடியாக சம்பளம் வழங்க கோரி வணிக வர்த்தக பிரிவினுடைய சார்பாக, அதாவது கூட்டுறவுனுடைய பதிவாளர் அலுவலகம், தொழில்துறை அலுவலகம், தட்டாஞ்சாவடியில் உள்ள தொழில்துறை அலுவலகம் அல்லது பதிவாளர் அலுவலகத்தை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வந்து நாங்கள் வந்து முற்றுகை போராட்டத்தில் வந்து வர்த்தக பிரிவு வந்து ஈடுபட்டது. இப்போராட்டத்தை மாநில பாரதிய ஜனதா கட்சி வர்த்தக பிரிவு அமைப்பாளர் பாலாஜி, இணை அமைப்பாளர் கார்த்திகேயன், தலைவர் செல்வம் ஆகியோர் தலைமையில் நடைபெற உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க வேண்டும் என போராட்டம் நடத்தும் ரேஷன் கடை ஊழியர்கள், பாப்ஸ்கோ ஊழியர்கள், AFT ஊழியர்கள், அரசு பொதுத்துறை நிறுவனத்தில் வேலை செய்பவர்கள், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் ஊதியத்திற்காக போராட்டம் நடத்தும் அனைவருக்கும் ஆதரவாக நவம்பர் 24 தேதி முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளதாகவும் குறிப்பிட்டார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த 4.5 ஆண்டுகளை விட இந்த 4.5 ஆண்டுகளில் வந்து அதிகமான கொலை கொள்ளை நிறைய நடந்துக்குது, ஃபுல்லாக கற்பழிப்பே நடந்துக்குது ஃபுல்லாகவே. அது இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? அதாவது நீங்கள் தானே போலீஸ் துறையை கையில் வச்சுக்கிறீங்க, நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலை? நான் இவ்வளோ கொலை நடந்துக்குது, அது யார் பொறுப்பு? கடந்த ஆட்சியை எப்படி நீங்கள் குறை சொல்கிறீங்க? கடந்த ஆட்சியை இப்போ போயிட்டு கடந்த முதல்வராக நடவடிக்கை எடுக்க முடியும்? அதாவது வந்து ஓட்டுக்காக, ஓட்டு வங்கிக்காக, அதாவது 4.5 வருஷம் முடிய போகுது, மக்களை திருப்திப்படுத்திக்கொள்ள தன்னுடைய குறை, ஒட்டு மொத்த சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதுக்கு முதல் காரணம் யார் அப்படின்னா நாராயணசாமி அவர்கள் தான். மேலும் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், மாநிலத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி நிர்வாக திறமையின்மையினால் காவல்துறை முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருந்தும் ஏராளமான வழிப்பறி கொள்ளைகள் நடப்பதாகவும், முக்கிய காங்கிரஸ் நிர்வாகியை படுகொலைக்கு உள்ளாகக்கூடிய அளவிற்கு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார்.
வங்கக்கடலில் உருவாகியுள்ள நிவார் புயல் நவம்பர் 25ஆம் தேதி பிற்பகல் மகாபலிபுரத்திற்கும் காரைக்காலுக்கும் இடையில் கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள நிவார் புயல் நவம்பர் 25ஆம் தேதி புதன்கிழமை பிற்பகல் மகாபலிபுரத்திற்கும் காரைக்காலுக்கும் இடையில் கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரம் கடலோர பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை தொடரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புயல் கரையை கடக்கும்போது கடலில் ராட்சத அலைகள் எழும்பும் எனவும் காற்று மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த புயலை எதிர்கொள்ள புதுவை மாவட்ட நிர்வாகம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாகவும் கடல் சீற்றமாக இருப்பதால் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுவை மாவட்ட ஆட்சியர் அருண் வெளியிட்டுள்ள பதிவில் புயலை எதிர்கொள்ள புதுவை அரசு தயாராக உள்ளது என்றும் இதற்காக அனைத்து துறைகளும் உஷார்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஏற்கனவே பருவமழை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. பட்டுப்போன மரங்களை வெட்டி அகற்றப்பட்டுள்ளதாகவும் இதனால் மின்துண்டிப்பு தவிர்க்கப்படும் என்றும் மேலும் வாய்க்கால்கள் அனைத்தும் தூர்வாரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த காலங்களில் ஏற்பட்டுள்ள சேதங்களைப் போல் தற்போது ஏற்படாமல் தவிர்க்க அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் ராணிப்பேட்டையில் இருந்து புதுவைக்கு 2 பேரிடர் மீட்புக் குழுவும் காரைக்காலுக்கு 1 மீட்புக் குழுவும் வருவதாகவும் அரசின் அனைத்து துறைகளும் உஷார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் மாவட்ட ஆட்சியர் அருண் தெரிவித்துள்ளார். முத்தியால்பேட்டை சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தின் சார்பாக கொரோனா தொற்று பாதிப்பில் இருந்து குணமடைந்தவர்களுக்கு மருத்துவ குழுவினர் பரிசோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை முத்தியால்பேட்டை சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தின் சார்பாக கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு குணமடைந்து வீடு திரும்பியவர்களுக்கு மருத்துவ குழுவினர் நேரில் சென்று அவர்களுக்கு வேறு ஏதேனும் உபாதைகள் இருக்கின்றனவா என கண்டறியும் பணியை முத்தியால்பேட்டை பகுதியில் தொடங்கினர். இப்பணியை பொறுப்பு மருத்துவ அதிகாரி செல்வி துவக்கி வைத்தார். இதில் மருத்துவ அதிகாரிகள் சுகாதார உதவியாளர்கள் பங்கேற்றனர். இக்குழுவினர் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட நபர்களை வீடு வீடாக சென்று அவர்களின் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், மூட்டுவலி, உடல்வலி மற்றும் வேறு ஏதேனும் உபாதைகள் உள்ளதா என பரிசோதனை மேற்கொண்டனர். கொரோனா நோயிலிருந்து குணமடைந்த பிறகு கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை எடுத்து கூறினர். மேலும் கொரோனா விழிப்புணர்வு குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கினர். வில்லையனூர் பகுதியில் பொது இடங்களில் மது அருந்துவோர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி விரட்டி அடித்தனர். புதுச்சேரி வில்லையனூர் காவல் சரகத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மது அருந்துவிட்டு குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக வந்த புகாரை அடுத்து காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன் தலைமையில் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் விடுமுறை தினம் என்பதால் மதுக்கடை அருகே உள்ள பொது இடங்களில் பல்வேறு தரப்பினர் மது அருந்துவிட்டு தகாத செயல்களில் ஈடுபடுவதாக வந்த தகவலை அடுத்து காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன், வில்லையனூர் காவல் உதவி ஆய்வாளர் குமார் உள்ளிட்ட 10 மேற்பட்ட காவல்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது வில்லையனூர் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட வில்லையனூர், ஆரியபாளையம், வடமங்கலம், அரியூர், கோடப்பாக்கம், பத்துக்கண்ணு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மதுபான கடை அருகில் உள்ள பொது இடங்களில் மது அருந்துவோர் கலைந்து போக சொல்லி காவல்துறையினர் தடியடி நடத்தினர். பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக பொது இடங்களில் மது அருந்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை விடுத்தார். கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரி நகர பகுதிகளில் அகல் விளக்குகள் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. கார்த்திகை தீப திருவிழா நவம்பர் 29ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. தீப திருவிழா திருநாளில் பாரம்பரிய முறைப்படி வீடு மற்றும் வீட்டை சுற்றிலும் அகல் விளக்குகள் ஏற்றி மக்கள் வழிபடுவர். இதற்காக புதுச்சேரியில் நகர வீதிகளில் ஏராளமான இடங்களில் அகல் விளக்குகள் விற்பனைக்காக குவித்து வைக்கப்பட்டுள்ளது. களிமண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு ஒன்று 1 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரையில் விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் செய்யப்பட்ட இந்த அகல் விளக்குகள் நகர பகுதிகளில் மொத்தமாக வைத்து விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. இதனை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். புதுச்சேரி மாநிலம் சுகாதாரமாக உள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியாக உள்ளனர் என துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி வெளியிட்டுள்ள வாட்ஸ்அப் பதிவில் தனக்கு ஒரு செய்தி வந்ததாகவும் அதில் நிர்வாகத்தில் புதுவை சுத்தமாக உள்ளது என்றும் தங்கள் பாதுகாப்பில் அக்கறையுடன் உள்ளீர்கள் எனவும் திறமையான நிர்வாகத்திற்கு தாங்கள் நன்றிக்கு உரியவர்களாக இருப்போம் எனவும் நாள்தோறும் புதுவை சுத்தமாக இருப்பதாகவும் இதனால் கொரோனா டெங்கு கட்டுக்குள் உள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் துப்புரவு ஊழியர்கள் மகிழ்ச்சியுடன் பணியாற்றுகின்றதாகவும்
மிகவும் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் உள்ளோம் என குறிப்பிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த மகிழ்ச்சியான உணர்வை புதுவை மக்களோடு பகிர்ந்து கொள்வதாகவும், இது நாம் அனைவருக்கும் கிடைத்த பாராட்டு, எனவே தொடர்ந்து நம்மால் முடிந்த நல்லனவற்றை தொடர்ந்து செய்வோம் என்றும், புதுவை மக்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பதை தான் கவனித்து வருவதாகவும், அவர்கள் அன்போடு கவனம் செலுத்த வேண்டும் என நினைக்கின்றதாகவும் குறிப்பிட்டார். மேலும் பொது சேவையில் உள்ள அனைவரும் மக்கள் மீது அக்கறையோடு செயல்பட வேண்டும் என விரும்புவதாகவும், பொது சேவையில் உள்ள மக்கள் வாழ்க்கையில் இது மதிப்பிற்கு உரியதாகும் என்றும், எனவே இந்த அக்கறையை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றும் வாட்ஸ்அப் பதிவில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி பதிவிட்டுள்ளார். மாநிலத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் சேர குறைந்த அளவு மாணவர்கள் மட்டுமே விண்ணப்பித்துள்ளதால் தனியார் பொறியியல் கல்லூரி நிர்வாகங்கள் பெரும் கலக்கத்தில் உள்ளன. புதுச்சேரி மாநிலத்தில் அரசு மற்றும் தனியார் என மொத்தம் 15 பொறியியல் கல்லூரிகள் மட்டுமே உள்ளன. இவற்றில் 13 தனியார் கல்லூரிகளில் மொத்தம் உள்ள 6264 பிடெக் இடங்களில் 50% 3137 பிடெக் இடங்களை அரசிற்கு வழங்க முன்வந்துள்ளன. மேலும் இரு அரசு பொறியியல் கல்லூரிகளில் 520 இடங்கள் உள்ளன. அரசு மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் மொத்தம் 3657 இடங்கள் உள்ளன. இந்நிலையில் இந்த ஆண்டு பொறியியல் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் சேர சென்டாக் மூலம் 5068 பேர் மட்டுமே விண்ணப்பித்துள்ளனர். இதில் 4646 விண்ணப்பங்கள் தகுதியானவைகளாக ஏற்கப்பட்டுள்ளன. சென்டாக்கில் விண்ணப்பித்துள்ள அனைவருக்கும் அரசு ஒதுக்கீட்டிலேயே இடம் கிடைத்துவிடும் நிலை உள்ளதால் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் நிர்வாக ஒதுக்கீட்டில் உள்ள 3137 இடங்களை எப்படி நிரப்புவது என புரியாமல் கலக்கமடைந்துள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். நிவர் புயல் எதிரொலி. புதுச்சேரி துறைமுகத்தில் 3ம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். வாணரப்பேட்டை ரயில்வே குடியிருப்பு பகுதியில் பதுங்கி இருந்த மர்ம நபர்கள் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைப்பு. மாநில பாதுகாப்பை பலப்படுத்த தீவிரவாத ஒத்திகை நிகழ்ச்சி. சட்டசபை வளாகம், தலைமை செயலகம் உள்ளிட்ட பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தும் பணி. சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாகும் காங்கிரஸ், தொகுதி வாரியாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை. இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.